முன்னாள் அமைச்சர் மரியம் பிச்சை மரண விவகாரத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது கார் ஓட்டுநர் மற்றும் லாரி ஓட்டுநருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சங்கிலியாண்டபுரத்தைச் சேர்ந்த மரியம் பிச்சை 2011 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சரானார். பின்னர் முதல் சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 2011 ஆண்டு மே 23 தேதி திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். அவரது கார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரை அடுத்த திருவிழக்குறிச்சி பிரிவு சாலை அருகே கண்டெய்னர் லாரியுடன் மோதி விபத்தில் சிக்கிக்கொண்டது. இதில் அமைச்சர் மரியம் பிச்சை உயிரிழந்தார். அந்த காரை ஓட்டிய ஆனந்தன் மற்றும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரான ஆந்திராவைச் சேர்ந்த நியமதுல்லா ஆகியோர் மீது வழக்கு பதிவானது. பெரம்பலூர் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கில் கார் ஓட்டுநர் ஆனந்தன் மற்றும் லாரி ஓட்டுநர் நியமதுல்லா இருவருக்கும் தலா 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கார் ஓட்டுநருக்கு 3,500 ரூபாயும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநருக்கு 4,000 ரூபாயும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.